ओम अस्मद्गुरुभ्यो नमः। पादुका सहस्रத்துல பாதுகைகளின் மகிமைங்கிற தலைப்புல இதுகாரும் 5 அத்தியாயங்களுடைய ஸ்லோகங்களின் சுருக்கமான அர்த்தங்களை அனுபவித்தோம். இன்றிலிருந்து 6வது பத்ததியான அதிகார பத்ததி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறோம். பாதுகையானது ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு அயோத்தியா ராஜ்ய ராணியாக அரசியாக அதீஸ்வரியாக விளங்குவதை தெரிவிக்கின்றதான பத்ததி இந்த அதிகார பரிகிரகம். பரிகிரகம் என்றால் பெற்றுக்கொள்வது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை பற்றி இந்த பத்ததியிலே சொல்லப்படுவதனாலே இதற்கு அதிகார பரிகிரக பத்ததின்னு பேரு. இந்த பத்ததியில 40 ஸ்லோகங்களிலே பாதுகாதேவியானவள் அரசு கட்டிலேறி எவ்விதம் ஆட்சி புரிந்தாள் அப்படின்றத சொல்லுவதான இந்த பத்ததி. आदिष्टे पादुका सा मे यस्या सा केतवासिभिः अन्वय व्यतिरेकाभ्याम् अन्वमीयत वैभवम्. அதிலே முதல் ஸ்லோகம் அதி அற்புதமா சாதிச்சிருக்கார். பாதுகா தேவி உத்தம ஈஸ்வரி, அவள் அயோத்தியா தேசத்தினுடைய ராணியாக ஆனதாலே இப்போதுதான் நாட்டு மக்கள் அந்த பாதுகைகளின் பெருமையை உணர்ந்து அவர்கள் ராமனுடைய பிரிவை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தார்கள். சரி, இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ராமன் பாதுகை இரண்டும் காட்டிலே இருந்தபோது நாடு கஷ்டப்பட்டது. நீர்நிலைகளெல்லாம் வற்றி போனன, செடி கொடிகளெல்லாம் காஞ்சு போச்சு. மக்களுக்கோ தாங்க ஒண்ணாத துக்கம் கவலை. இப்படி இருந்த சமயத்துல பரதாழ்வான் சித்திரக்கூடத்திலிருந்து ராமனுடைய பாதுகளை எழுந்தருள பண்ணி கொண்டு அயோத்தியா வந்தான். அந்த அயோத்தியா வந்த பிற்பாடு இந்த அதிகாரத்தை பரிகிரகம் பண்ண பிற்பாடு முதல்ல இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். இதுல பாதுகையானது மே அடியேனுக்கு அதிஷ்டே யஜமானியாக இருக்கிறது, ஈஸ்வரியாக இருக்கிறது. சாகேதவாசிபி அயோத்தியிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாலே யஸ்யாஹா எந்த ஒரு பாதுகா தேவியினுடைய வைபவம் அந்த யசஸானது பெருமையானது மகிமையானது அன்பய விதிரேகாபியாம் पादुकै इरुक्कुम्बोधु निलै एन्न पादुकै इल्लामल इरुक्कुम्बोधु निलै एन्न इप्पडिप्पट्टवैगळाले अन्वमपि यत अदु नन्राग ऊहिक्कपडुगिरदो अनुमानिक्कपडुगिरदो अप्पडिनु सोल्रार पादुका राज्यभारத்தை ஏத்துண்டு பட்டத்தோப்பு ஒத்துக்கொண்டதை பற்றி 40 ஸ்லோகங்களாலே இந்த அதிகார பரிகிரக பத்ததியில சொல்லப் போறார்ன்றதை பார்த்தோம். பாதுக அயோத்தியிலே எழுந்தருளியிருந்த போது அயோத்தி ஒரு மகோத்சவம் நடக்கின்ற இடமாகவே தென்பட்டது. பாதுக ராமனோட காட்டுக்கு எழுந்தருளிய பிற்பாடு அயோத்தியினுடைய கஷ்டம் இன்னதுதான்னு சொல்லி முடியாது. மறுபடியும் ராமனை பிரிந்த ஒரு துக்கம் பாதுகைக்கு இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக அதையும் பொருட்படுத்தாது நாட்டிற்கு அயோத்திக்கு திரும்பியது பாதுக. அதனால எங்க பார்த்தாலும் ஒரே மகோத்சவம்தான். இதனாலே பாதுகையினுடைய பெருமையானது அதனுடைய மகிமை என்ன என்பது அயோத்தியிலே வசிக்கின்ற ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கநாத பாதுகைகள் இருக்கிறதே, ராமபிரானுடைய பாதுகைகள் இருக்கிறதே, அது அடியேனுக்கும் எஜமானி என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுடைய உற்சவாதிகளை சேவிச்சாளுக்கு தெரியும், ரங்கநாதன் தாத்தாச்சார் தோப்புக்கு எழுவர் இந்த மேலூர் போகிற வழியில் இருக்கிறதுல அன்னிய தினம் பார்த்தோம்னா அந்த தோப்பு ஒரு பெரிய பட்டணமாக இருக்கும். வாசல்ல போகிற வழியெல்லாம் கடை கடை தெருக்கள், அப்படி ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாள் திரும்பவும் கோவிலுக்கு எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது, ஒரு வெட்ட வெளியாக கிடக்கும். அப்போது நம்பெருமாள் அங்கே எழுந்தருளின போது அவ்வளவு கோலாகலமாக விழா கோலத்தோட அந்த இது எம்பெருமான் திரும்பவும் கோவிலுக்கு எழுனத்துக்கு பிற்பாடு அது வெட்ட வழியாக கிடக்க அங்கே ஒன்றுமே இல்லை. இது இந்த மகோத்சவம் இந்த கொண்டாட்டம்லாம் எது வரைக்கும் அங்கே பெருமாள் எழுந்த வரைக்கும் தான். அந்த மாதிரி இந்த பாதுக அயோத்தியா தேசத்துக்கு எழுந்தருளினதுனாலே இந்த மகோத்சவமாக ஆச்சு. இதனுடைய ஒரு சுவாபதேசமான அர்த்தம் உட்கருத்து என்னன்னா, ஒருவன் ஆச்சாரியனை ஆசிரியப்பதற்கு முன்னாலே தப்பு காரியங்கள்லாம் பண்ணினாராம். ஆச்சாரியால ஆசிரித்த பிற்பாடு நல்லொழுக்கமுடையவனாக, ஆஸ்திகத்திலே மிக நம்பிக்கை உடையவனாக, ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கின்ற நித்திய சூரியை போன்றதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அதனாலே இப்படி கெட்டவனாக இருந்த ஒருவனை இவ்வளவு நல்லவனாக யார் ஆக்கினார்கள்? ஆச்சாரியாதான் ஆக்கினா. அதனால இதில் எல்லா பெருமைகளும் ஆச்சாரியனுக்கே அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு காட்டுகிறார். இப்போ பாதுக ராமனோட சேர்ந்து புறப்பட்டு காட்டுக்கு போன தினத்திலிருந்து திரும்பவும் அயோத்திக்கு எழுந்தருளும் அந்த நாள் வரையிலே, அந்த இடைப்பட்ட காலத்திலே அயோத்தி எந்த விதமான சிறப்புமின்றி இருந்தது. தசரத மகாராஜா சொர்க்கமடைந்து விட்டார். பரதனோ நாட்டை ஏற்க மறுத்து விட்டான். அங்கிருந்து ராமன் இருக்கிற இடமான சித்திரகூடத்துக்கு வந்து ராமனை நிர்பந்தப்படுத்துறான் பரதன். ராமனோ பித்ருவாக்கிய பரிபாலன்கிறது ஒரு வியாஜத்தினாலே. ஏன் இங்கே அதை வியாஜம்னு சொல்றா அப்படின்னா, அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமே என்ன? ராமாவதாரத்தினுடைய முக்கிய நோக்கம் ராவணனை வதம் பண்ணுவது என்பது. அதனால இந்த அயோத்தியா அரண்மனையிலே கட்டுக்காவலோட ராமன் இருந்தான்னா ராவணன் சீதையை அபகரிக்க முடியாது. அந்த சீதையை அபகரித்தான் என்பதற்காக ராமன் அவன் மீது படையெடுத்து அவனை வெல்லவும் முடியாது. அதனால இந்த வனவாசம் என்பது அவனுக்கு, ராமனுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவதற்கு, தன்னுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. இதுல அன்பக வத்திரேகாபியாம்னு சாய்கிறார் சுவாமி. அன்பயம்னா சேர்ந்து இருக்கிறது, வத்திரேகம்னா அப்படி சேர்க்கை அல்லாமல் இருப்பது. பாதுக ராமனோட சேர்ந்த போது, இங்க அயோத்தியில சேர்ந்து இருந்த போது நாடு ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா. அதுவே ராமன் திருவடியிலே நிலை கொண்டு வனத்துக்கு ராமன் எழுந்தருளின போது பாதுகையும் ராமனோட எழுந்தருளியது. அப்போ நாட்டினுடைய வளம், செழிப்பு, மக்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் போயிடுது. இப்போ வத்திரேகம், அப்போ பாதுகை இருந்த பொழுது செழிப்பு, பாதுகை இல்லாத போது கஷ்டம். வத்திரேகம்ங்கிறது பாதுகை நாட்டில் இல்லை, ராமனுடன் காட்டில் இருந்த காலம். அப்போது நாடு கஷ்டப்பட்டுதா இல்லையா? அப்போ பாதுகை இருக்கும்போது சுபிக்ஷம், பாதுகை இல்லாத போது துர்பிக்ஷம். பாதுகையோட சேர்ந்து இருக்கிறது அன்பயம், பாதுகையோடு சேராமல் இருப்பது வத்திரேகம். ஒரு செயல் நடைபெற வேண்டுமானால் அதற்கு காரணமாக ஒரு அவசியமான சககாரி வேணும். இப்போ இந்த ஸ்லோகத்தினாலே அப்படிப்பட்ட அவசியமான சககாரி பாதுகை. அதை நிரூபிக்கத்தான் இந்த அன்வயங்கிற பதத்தை நம் சுவாமி தேசிகன் உபயோகிக்கிறார். அது சககாரியா. வத்திரேகம்ங்கிறது இன்னும் அதை காட்டிலும் அதிக வலுப்பெற்றது. இந்த சககாரி இல்லாமல் இருந்ததுனாலே நல்லது எதுவும் நடக்கல அப்படின்னு காட்டுறார். இந்த ரெண்டையுமே இங்கே நிரூபிக்கிறது இந்த ஸ்லோகம். அதனாலே பாதுகையினுடைய மகிமை மிக மேலோங்கி நமக்கெல்லாம் தெரியும்படியாக செய்கிறது. பாதுகையானது நல்ல ராணி, நல்ல எஜமானி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த அன்பய வத்திரேகங்கள் ரெண்டின் மூலம் பரதனோ ராமனோ இந்த ரெண்டு பேருமே பாதுகையினுடைய மகிமையை பார்த்தால் இப்படிப்பட்ட பெருமைக்கு அந்த பரதனோ ராமனோ நிச்சயம் உரியவர்கள் அல்ல. பரதன் மட்டும் இருக்கையில் பாதுகை காட்டில் இருக்கும் போது ராமன் காட்டில் இருக்கையில் நாடு காணாத செழிப்பை பாதுகை நாட்டிற்கு ஆள வந்து தொடங்கியவுடன் நாம் எல்லாம் காணும்படியாக இருந்தது. பாதுகா ராஜ்யம் நாட்டிலே அது மிக நல்ல ஆட்சி அன்வயத்தினாலே, பாதுகையினுடைய அன்வயத்தினாலே. பாதுகை காட்டுல இருந்தபோது ராமனோட இருந்தபோது அயோத்தி செழிப்பை அடையவில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டது. பயிர் பச்சையெல்லாம் வாடி போச்சு, மரம் செடி கொடிகள்லாம் தன்னுடைய இலையெல்லாம் கீழே ரொம்ப விஷனத்தோடு இருந்தது. நீர்நிலைகளெல்லாம் ஜலம் வத்தி போச்சு. இப்போ இந்த செழிப்பின்மை அந்த பாதுகையினுடைய வத்திரேக மூலமாக காட்டப்படுகிறது. விஷயம் ரெண்டு தான், அது அன்வயமா வத்திரேகமா. இது தெரிஞ்சுக்கிட்டா பாதுகையினுடைய மகிமையை நாம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். இதிலே சொல்லப்படுகின்ற நீதி என்னன்னா, சதாச்சாரியாளோட அன்வயம் உள்ளவனான ஒரு ஜீவாத்மா அவன் பரமைகாந்தியாக இங்கிருந்த வரையிலும் விளங்குகிறான். அங்கே நித்தியர்களுக்கு சமமானமாக முத்தி திசையடைந்து ஸ்ரீவைகுண்டத்திலேயும் பிரகாசிக்கிறான். இந்த பாதுகளின் அன்பயம் இல்லாமல் பாதுகளுடைய வத்திரேகம் உள்ளவன், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் தன் மனம் போன போக்கிலே தன்னுடைய புலன்களவனை எப்படி இட்டு செல்கிறதோ அது வழியிலே போய் நரகத்தை அடைகிறான். அதனால அன்பயத்துக்கு எதிரான நிலை இந்த வத்திரேகம். இந்த ஸ்லோகத்தினாலே ஆச்சாரியருடைய மகிமையும் பேசப்படுகிறது, நம்மாழ்வாருடைய பெருமையும் பேசப்படுகிறது. ஆச்சாரியால் எங்க இருக்காளோ அங்கதான் சுபிக்ஷம், ஆச்சாரியால் இல்லாத இடம் துர்பிக்ஷம். அன்பயம் வத்திரேகம் ஆச்சாரியாளிடத்திலேயும் இங்கே நம்ம பாதுகையை அறிவிச்சுக்கணும். அப்போ இது ரெண்டையும் காட்டிலும் அஸ்மதாச்சாரியன் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த இதுல ஆச்சாரியாலே பாதுகை, அதனால இப்போ ஆச்சாரியால் இருக்கிற இடத்துல சுபிக்ஷம், பாதுகை இருக்கிற இடத்துல சுபிக்ஷம். இப்போ ஆச்சாரியர்களே பாதுகைகளாக இருக்கிறதுனால சுபிக்ஷத்துக்கு கேட்கவா வேணும்? ஏன்னா அங்கே வத்திரேகமே இல்லை, வெறும் அன்பயம் மட்டுமே. அதனால இந்த பத்ததியினுடைய அதிகார பரிகிரக பத்ததியினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே அதி அற்புதமாக பாதுகளுடைய மகிமையும் அந்த பாதுகளான ஆச்சாரியர்களுடைய மகிமையும் மிக சிறப்பாக பேசப்பட்டது அப்படின்னு வச்சுண்டு அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे।